இன்னைக்கு பாருங்கள் மாடி தோட்டத்தில் பூக்கள் வந்து எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்னாக்கா, நம்ம வந்து வெயில் அதிகமாக அடிக்கிற இடத்துல இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ செடியெல்லாம் நம்ம வச்சோம்னாலே வந்து நல்லா பூக்கள் வந்து நல்லா பூக்கும். அதோடு வந்து ஈரம் அடிக்கடி இருக்கக்கூடாது, நல்லா காய வெட்டி நம்ம கீழே தொட்டு பார்த்து ஈரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்போ அது மாதிரி காய காய தண்ணி ஊற்றினாலும் புதிய தளிர்கள் வந்து அதிகமாக வரும். பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், ஒரு ரெண்டு குச்சி தான் இருந்துச்சு, எவ்வளோ தளிர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நுனியை நம்ம கிள்ளி விட்டோம்னாக்கும் இப்போ மேலே அப்படி வளருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கையிலே கட் பண்ணலாம். கிள்ளி விட்டுட்டோம்னாக்கும் இந்த பாருங்கள் இது மாதிரி செஞ்சிட்டோம்னாக்கும் இதுலேருந்து எல்லா பக்கமும் அந்த இலைகளுக்கு இடையிலேருந்து நமக்கு வந்து புதிய தளிர்கள் நிறையா வளரும். பாருங்கள் அப்படி வந்தது தான் இந்த செடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு. நடும்போது ரெண்டே ரெண்டு குச்சி தாங்க இருந்துச்சு, இதுவும் தான். அதோட இதுக்குள்ளே வந்து பதியமும் இருக்கும். இங்கே பாருங்கள் இது மண்ணுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துலேயுமே பதியம் இருக்கும். பாருங்கள் இந்த மழை காலம் முடிய ஒட்டி பதியம் எடுக்கலாம் நல்லா. நான் எடுக்கும்போது வீடியோ போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நித்திய முல்லையிலையும் இந்த பூக்கள் பூத்தோன்னே நம்ம கட் பண்ணி விட்டோம்னாக்கும் செடி வந்து நிறையா வந்து சைடில் போயிட்டு செடி அடர்த்தியாக வரும். கொடி ஓடாமல் நம்ம செடியாகவே இதே மாதிரி நம்ம பூக்கள் பறிக்கலாம். பாருங்கள் கொடி ஓடிக்கிட்டே இருக்கும், பூக்கள் வந்து தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ செடியாக இருந்துச்சுனாக்கும் நம்ம ஒரே இடத்துல நிறையா பூக்கள் வந்து எடுக்கலாம். பாருங்கள் இப்படி அந்த லேசாக ஒரு குச்சி ரெண்டு குச்சி இருக்கும்போது வாங்கி வைக்கும்போது நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோம்னாக்கா நமக்கு புதிய தளிர்கள் நிறையா வளரும். பாருங்கள் அந்த செடியை வந்து அடர்த்தியாக வந்துருச்சு. தேங்க்யூங்க. இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் முல்லைப்பூ செடி வந்து எப்படி பராமரிக்கிறேன்னு பார்த்தோம்.